நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் பியூர் வெஜிடேரியன். கறியெல்லாம் குறைய சொல்ல முடியாது. இப்படி குறை சொன்னாங்கன்னா அவனுக்கு கறிகாரம் ஒழிஞ்சான். என்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாமே தங்க பிள்ளைங்க. எங்க ஃப்ரிட்ஜே பாருங்க, மாவு தான் இருக்கும், தயிர் தான் இருக்கும். அதை கோபப்பட மாட்டேன். நக்கல் பண்ணாதான் கோவம் வரும். குறை சொன்னா கோவம் வராது. ஏன் தம்பி 100 ரூபாய் கொடுத்து சிக்கன் சாப்பிட்றாங்கன்னா திருப்தியாக தான் நம்ம காசு வாங்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் தொழுதூர் ஹைவேல இருக்க ரெட்டியார் மெஸ் அப்படின்ற ஒரு அக்கா கடைக்கு தான் வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொன்னால் அவங்க கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு மேலே இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைவேஸில் மதிய நேரத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க வயிற்று கெடுக்காத ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒருத்தர ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுட சுட அன்லிமிட்டட் சாப்பாடு, மட்டனில் எல்லா வெரைட்டிஸுமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை, கருவாடு தொக்கு, மட்டன் தொக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அக்கா வந்து சுத்த சைவமாக நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்களா. அப்படி இருந்தும் அசைவத்தில் இத்தனை வெரைட்டிஸும் ஹோம் ஸ்டைலில் அட்டகாசமாக பண்ணி இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அப்படின்னா ஸ்பெஷல் ரெட்டியார் மெஸ் அக்கா கடை. ரெட்டியார் மெஸ் நான் வச்சது, அக்கா கடை கஸ்டமர் வச்சது. நாங்கள் என்ன 99 ஆரம்பித்தோம். இங்கே மட்டன்லாம் எல்லாமே இருக்கும். மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி, சிக்கனு, எலும்பு, ஈரல், தலைகறி, போட்டி, ரத்தம், மூளை எல்லாமே இருக்கும். மீன் இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், கருவாடு இருக்கும். எங்களுக்கு வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை நான் கடையில் செஞ்சோம், அவ்வளோதான். எனக்கு நான் படிக்காதவன், 8வது தான் படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு சமைக்க தெரியும், கொஞ்சம் நல்லா சமைப்பேன், நல்லா சாப்பிடுவேன். அதனால இதெல்லாம் எனக்கு வந்துட்டேன். நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் பியூர் வெஜிடேரியன். கண்ணே, நான் வந்து சைவந்தாங்கன்னு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பங்கு திறந்தாங்க. அந்த பங்குக்கு எல்லாம் சென்னைக்காரங்க வந்தாங்க வேலைக்கு. அவங்க வந்து பங்கு வேலை செய்ய வரும்போது அவங்க கொஞ்சம் நான்வெஜ் கேட்டாங்க. அப்படியே கொஞ்சம் மீன் போட்டேன், கொஞ்சம் முட்டை போட்டேன், ஒரு சிக்கன் போட்டேன், ஒரு மட்டன் போட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு முனியாண்டியை விட பெரிய கடிகளையாக இருக்கேன் கடை. விறகெடுப்பு பாருங்க, விறகெடுப்பு அது. அதை எல்லாம் சமைச்சு இங்கே வந்துடும். உட்காந்து வேணுங்கிறது ஃப்ரை, ஃப்ரையாக கிரேவியா திரும்ப ஒரு தடவை இந்த கறியை குக்கரை ஒரு தடவை வேக வைப்போம். குக்கரில் வேக வச்சு திரும்ப அடுப்பில் ஒரு தடவை வேக வைப்போம். அடுப்புல வேக வச்சு குழம்பு எடுத்துட்டு இங்க வந்துரும். திரும்ப கேட்டாலும் திரும்ப ஃப்ரை பண்றதுக்கு போடுவோம், குழம்புக்கு திரும்ப போடுவோம். இப்ப 4 தடவை அந்த கழுவி வந்துட்டு இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தைங்க மோஸ்ட்லி காரமா இருக்குன்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. பெரியவங்க எல்லாருமே வராங்க. லாரிக்காரங்க, லாரி தான் எனக்கு கஸ்டமர். லாரி காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க தான் நான் கடை ஆரம்பிச்சதே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவங்க தான் எனக்கு பிள்ளையா சுவை போட்டது, அவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவருங்க நிறைய வருவாங்க. எல்லாம் எப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு தான் இல்லை எனக்கு, சேலம் அவங்க தான் இல்லை, இந்த வழி எல்லாமே வருவாங்க. என்கிட்ட இப்போ எல்லாம் வந்து மக்கா கடைக்கு போனால் மட்டன் நல்லா இருக்கும் வருவாங்க. போட்டி விரும்பி சாப்பிடுவாங்க. டிரைவருங்க சாப்பிட்றது மீன், ரத்த பொரியல், சாப்பாடு வேலை 90 ரூபாய் இப்படி. அன்லிமிட்டட் மீல்ஸு, என் சாப்பாடுலாம் யோசிக்கவே வேணாம். அவங்க இஷ்டம் தான், குழம்பும் அவங்க இஷ்டம் தான். என்ன கேட்குறவங்களோ கொடுங்க. மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அப்படி தொக்கு கொடுப்போம். இந்த மீன் வந்து இன்றைக்கி 60 ரூபா போடுறேன். இதே மீன் பெருசாக தான் 70 ரூபா போடுவேன். இதே வேறு மீன் வந்தால் 30 ரூபாய்க்கு போடுவேன், 20 ரூபாய். மீன்லாம் சைஸை பொறுத்து. மட்டன் 150 ரூபா, ஈரல் 150 ரூபா, சிக்கன் 100 ரூபா, நாட்டுக்கோழி 130 ரூபா, எலும்புக்கறி 100 ரூபா, தலைகறி 100 ரூபா, ரத்தப்பொருள் 70 ரூபா, மூளை 80 ரூபா. ஒரு ரீசனமாக ரேட்டாக தான் இருக்கும் எங்கள்கிட்ட. ஆனால் கறிலாம் சூப்பர் கறி, கறியெல்லாம் குறைய சொல்ல முடியாது. இப்படி குறை சொன்னாங்கன்னா அவனுக்கு கறிகாரம் ஒழிஞ்சான், அவனை ஒட்டி தாளிச்சிடுவோம் நாங்கள். கறி கறியை மட்டும் குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் பார்த்து குறைய எடுக்க மாட்டோம். ஆனால் அவன் ஏதாவது மாற்றிட்டு எனக்கு ஏதாவது கஸ்டமர் ஏதாவது இப்படின்னு சொன்னாங்கன்னா நீ கறி கொடுத்தவங்க ஒழிஞ்சாங்க. அப்படி ஆக்கிடுவோம் நாங்கள். கஸ்டமர்ட்டே ஃபோன் போட்டு கொடுத்துருவோம் நான். அவன் நீங்களே பேசுங்க. ஆனால் எங்கள் மனசாட்சிக்கு நான் தப்பு பண்ண மாட்டேன். இங்கே சாப்பாடு வேஸ்ட்டே ஆகாதுக்கண்ணே, இலையை சுத்தம் பண்ணிடுவாங்கண்ணே. சாப்பாடெல்லாம் வேஸ்ட் இருக்காது. ஏதோ குழந்தைங்க வரவங்க பெரியவங்க யாராவது பண்ணுவாங்க தான், அதுக்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாதுக்கண்ணே. இது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மற்ற மட்டன் பிரியாணி ரொம்பலாம் போட மாட்டோம். சிக்கன் பிரியாணி 25 ரூபா தான் போடுவோம். மட்டன் பிரியாணி 1.5 கிலோ தான் போடுவோம். அது வந்து இப்படின்னா இல்லைங்கிறதுக்காக வர கஸ்டமர் பிரியாணி கேட்குறாங்கல்ல அவங்களுக்காக. பாசுமதி போட மாட்டோம், ஜீரக சம்பா தான் போடுவோம். நான் 170 ரூபா மட்டன் பிரியாணி, 120 ரூபா சிக்கன் பிரியாணி. இது என்ன வேலை கறியாருனா எத்துவோம் இருக்கும். ஏன்னா இதே மெஷர்மெண்ட் வரக்கூடாது இல்லை. என்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாமே தங்க பிள்ளைங்க. எனக்கு எல்லா ஹெல்ப்பும் அவங்க தான். ஏன்னா 25 வருஷம் ஆகுது. என் பையன் இப்போ தான் ஒரு 4 வருஷமாக என் கூட இருக்கான். 20 வருஷமாக அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. பயப்படவே வேணாம். 20 வருஷமாக என்ன அவங்க தான், தனிய மனுஷியாக இருந்தேன் நான். அவங்க தான் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டது, எல்லாமே அவங்க தான். நான் கடை வச்ச பூசில அளவு தெரியாது, அளவு தெரியாது போட்டுருவேன், பத்தாது, நிறையா இருக்குது மிஸ்டேக். ஒரு 2 வருஷம் வந்துச்சு எனக்கு. இப்போலாம் நான் சொல்லி கொடுப்பேன் எல்லாருக்கும். இப்போலாம் அந்த பிரச்சனை வராது. மிச்சமாகறதுக்கு வழியே இருக்காது கண்ணே. எங்கள் ஃப்ரிட்ஜே பாருங்கள், மாவு தான் இருக்கும், தயிர் தான் இருக்கும். மிச்சமாகறதுக்கு வழியே இருக்காது. கார சட்னி இருக்கும், மிச்சம் போல கார வேறு எதுவும் இருக்காது. இந்த சேனலை பார்க்குறவங்க யாராக புதுசாக இருக்கும், யாராக இருந்தாலும் சரிதான், வாங்க ஒரு தடவை சாப்பிடுங்க. என் சமையல் பிடிச்சிருந்தா அது பேருக்கு சொல்லுங்க. பிடிக்கலாம் என்கிட்ட குறைய சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணினா. அந்த குறையெல்லாம் ஏற்றுக்கிற பக்கம் இருக்கு எனக்கு. அதாவது கோவப்பட மாட்டேன், நக்கல் பண்ணாதான் கோவம் வரும். குறை சொன்னால் கோவம் வராது. காசு வாங்கலையா அப்படின்னு கேட்டால் கோவம் வரும். காசு எனக்கு வேண்டாம், பிடிக்கலாம் ஒதுக்கிடுங்க, வேற தரேன். ஏன் தம்பி 100 ரூபா கொடுத்து சிக்கன் சாப்பிட்றாங்கன்னா திருப்தியாக தான் நம்ம காசு வாங்க முடியும். அந்த எனக்கு அந்த எண்ணம் நிறையா இருக்கும்.
மட்டன் இது, இது வந்து தலகரி, இது வந்து ஈரல், இது வந்து ஈரல், இது ரத்த பொரியல் பார்த்தா தெரியுதுல்ல உங்களுக்கு, இது வந்து சிக்கனு, இவன் மீனடு, இது கண்ணு வர, இது வந்து நாட்டுக்கோழி, இது வந்து போட்டி, அவ்வளோதான். அங்கே இருக்கிறது எலும்பு. எடுத்துரு எடுத்துரு, மீன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, எடுத்துரு. என்னோடய பேர் சதீஷ்குமார். நான் அட்வொகேட்டாக இருக்கேன் சென்னை ஹைகோர்ட்டில். நாங்கள் இங்கே திருச்சிக்கு கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்கே தான் சாப்பிடுவோம். ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. எஸ்பெஷலி நான்வெஜ் அண்ட் நான்வெஜ் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. தலைக்கறி, போட்டி, ரத்த பொரியல் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபிஷ்ஷு எல்லாமே வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. ரொம்ப மசாலா ஸ்பை இதுவும் இல்லாமல் அவ்வளோ நல்லா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஹைவேஸில் இருக்கிறது கொஞ்சம் ஃபுட்டு வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. அதனாலே இங்கே ரெகுலராக நாங்கள் வர்றது. வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்துடுவோம் எப்படியும் திருச்சிக்கு. நாங்கள் இங்கே தான் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போவோம். ரேட்டு வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து இங்கே ஹைவேஸில் ஒரு இது சாப்பிட்றோன்னா அந்த இதுக்கு வந்து இங்கே ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றலாம். ஒரு ஆள் அங்கே சாப்பிட்றது இதுக்கு இங்கே ரெண்டு பேர் சாப்பிட்றலாம். அவ்வளோ ரொம்ப இதுவாக தான் இருக்குது. சாப்பாடும் நல்லா இருக்குது. நல்ல பொருள் எல்லாமே வந்து ரைஸு எல்லாமே வந்து நல்லா இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது, குவான்டிட்டியும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. என் பேர் ரவிங்க. நாங்கள் இந்த பெரம்பலூர் ரோவர் காலேஜ் கிடைக்கிட்டே ஒரு வரும்போது இந்த கடையில் தான் அடிக்கடி ரெகுலராக சாப்பிடுவோம். இந்த சாப்பாடு ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கு. பிரியாணி ஐட்டம் நல்லாயிருக்கு. மீன் வகை, இறால் எல்லாமே நல்லா இருக்குது. சுவையாகவும் இருக்குது, ரீசனபிள் நல்லா இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. நாங்கள் எல்லாமே கலந்து சாப்பிடுவோம். பிரியாணியும் சாப்பிடுவோம், சாப்பாடும் சாப்பிடுவோம், மட்டன் ஐட்டம் விரும்பி சாப்பிடுவோம். பேர் வந்து இளையராஜா. நான் ஆக்சுவலாக வந்து 1999 இங்கே நம்ம காலேஜில் படிக்க வந்தேன். அப்போ அக்கா கடையில் தான் அதிகமாக அக்கௌண்ட் வச்சு இங்கே சாப்பிட்டோம். நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதே போல் சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்களுடைய கைப்பக்கம் நல்லா சூப்பராக இருக்கும். அது அங்கே எல்லாமே அங்கே என்னென்ன செய்கிறாங்க எல்லாமே பிடிக்கும். மீன் முக்கியமாக எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். மீன் நல்லா சாப்பிடுவேன். சிக்கன் சமைப்பாங்க, மட்டன் சமைப்பாங்க, அப்புறம் போட்டி இது நல்லா சமைப்பாங்க. நாங்கள் சொல்லிட்டு போவோம், சாயங்காலம் எடுத்து வச்சு கொடுப்பாங்க. அப்படியே அது சாயங்காலம் வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு வராங்க. விலையெல்லாம் ரீசனபிள் ரேட்டு தான். அப்போ இப்பயும் அதே தான் இருக்குது. ரீசனபிள் ரேட்டு தான் இருந்தால் எல்லாருமே நடுத்தர குடும்பங்கள் எல்லாம் சாப்பிடலாம். அந்த என் பேர் விவேக். ராலி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த கடையில் சாப்பாடு வந்து பிரியாணி, ஒயிட் ரைஸ் எல்லாமே பக்கா ஃபேவரேட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மியான ரேட்டு தான். இதில் வந்து மீன் ஃபேவரெட்டு, பிரியாணி, சாம்பார் சாதம். வயிற்றுக்கு ப்ராப்ளம் இதில் வராது. இந்த சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சோடா உப்பு அது இதுன்னு போடுவாங்க, இங்கே அது கிடையாது. நார்மலாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக ஈவினிங் சரி, காலையிலையும் சரி, நைட்டும் சரி, மூணு நாளும் இங்கே ரெகுலராக சாப்பிட்டது. என் பேர் குணசேகரன். நான் சிதம்பரத்துலேருந்து வர்றேன். நாங்கள் பெரம்பலூர் ரோவர் காலேஜுக்கு அடிக்கடி போவோம். போகும்போது வரும்போது இப்போ இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுவோம். நல்லா இருக்குது. மட்டன் ஐட்டம், ஃபிஷ்ஷு எல்லாம், பிரியாணி எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. எல்லாம் தரமாக இருக்குது. நான் இப்போ மட்டன் லிவர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் பிடிக்கும் எனக்கு. ரெகுலராக சாப்பிடுவேன். விலையெல்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது. எங்கள் ஊர்லேயே கொஞ்சம் காஸ்ட் அதிகம், இங்கே கம்மியாக தான் இருக்குது. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.